திரு கோணமலை திருக்கோணேஸ்வர பெருமானின் உறைந்திருக்கின்ற மதுமை அம்பாளின் கால்களினை பணிந்து அருளாட்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிறு பத்திரகாளி அம்மாளின் கால்களை பணிந்து என்னுடைய ஆரம்ப உரையினை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். திருகோணமலை ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரியின் அதிபர் திருமதி லிங்கேஸ்வரி ரவிராஜன் ஆகிய நான் எமது பாடசாலையில் இடம்பெற்றுள்ள கலாச்சார உடை தொடர்பான நிகழ்வினை ஆரம்ப கட்டத்தில் இருந்து இறுதி வரை இடம்பெற்ற நிகழ்வை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அன்பான சகோதரர்களே, எங்களுடைய பாடசாலை ஒரு பெண் பாடசாலை, தனித்துவமாக கலாச்சார விழுமியங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலை. 1923 தங்கம்மா சண்முகமுல்லை என்ற ஒரு பெண்மணியினால் உருவாக்கப்பட்ட பாடசாலை. சைவமும் தமிழும் தலைத்தோங்க வேண்டும் என்ற ஒரு நல்நோக்கத்தோடு தன்னுடைய பொருட்செல்வம் அனைத்தினையும் வழங்கி பெரும் வள்ளலார் பாடசாலையை எமக்கு அளித்திருக்கின்ற அரும்பெரும் கொடை என்று நாங்கள் நினைத்து கொண்டு எங்களுடைய பணிகளை நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் எமக்கு ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான சில செயல்பாடுகளினால் உள்ளத்தாலும் உடலாலும் நாம் மிகவும் வேதனை அடைந்த ஒரு சமூகமாக நாங்கள் இன்று நிற்பதை விட்டு மிகவும் மனவருத்தம் உற்றிருக்கின்றோம். 22/2/2022 அன்று எமது பாடசாலைக்கு வருகை தந்த பாத்திமா பௌமிதா ஆசிரியர் அவர்கள் பாடசாலைக்கு வருகை தந்திருக்கின்றார். அன்றைய தினம் என்னுடைய கடமைகளை மேற்கொள்வதற்காக நான் வெளியே சென்றிருந்தேன், அலுவலகத்தில் இருக்கவில்லை. அதன் பிற்பாடு என்னுடைய காலை நிகழ்வுகளை நடத்துவதற்கு வருகை தந்து காலை கூட்டத்தை முடித்துவிட்டு அதன் பின்னர் காப்போதா சாதாரண சரத்தில் கற்பித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு விடுமுறை கால செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான ஒரு ஆலோசனை வழிகாட்டல் கூட்டத்தை ஒழுங்கு செய்ய வேண்டிய நிலையில் அந்த ஆலோசனைகளை செய்து முடித்துவிட்டு எனது அலுவலகத்திற்கு வருகை தந்த பொழுது தரம் 5 புலமை பரிசில் பரிசளிப்பு விழா ஒழுங்கினை மேற்கொள்வதற்காக வருகை தந்த பெற்றோர்கள் எமது பாடசாலையில் கலாச்சார விழுமியங்களுக்கு அப்பாற்பட்ட ஆடையை அணிந்திருந்த ஆசிரியரை கண்ணுற்றதும் அவர்கள் எனது அலுவலகத்தை நோக்கி வருகை தந்தனர். இவ்வேளையில் இவ்வாசிரியரை இந்த ஆடையோடு விழுமியங்களுக்கு அப்பாற்பட்ட ஆடையோடு கற்பித்தல் பணிக்கு அனுப்பக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோளை ஒரு விண்ணப்பத்தினை எமக்கு அளித்திருந்தனர். அதனை செவியுற்ற நாம் அவர்களை அலுவலகத்திலிருந்து கலைந்து செல்லுமாறு நான் கூறினேன். அவ்வேளையில் என்னுடைய கூற்றுக்கு அவர்கள் மதிப்பளித்து அலுவலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். அதன் பின்னர் கதிரையில் அமர்ந்திருந்த பாத்திமா ஃபவுமிதா அவர்கள் ஓடி சென்று என்னுடைய அலுவலகத்தில் இருக்கின்ற 3 பகுதியாக பிரிகின்ற அந்த நடுவில் நின்று பெற்றோர்களுடைய வருகையை அவர்கள் சென்று கொண்டிருப்பதையும் வீடியோ செய்து கொண்டிருந்தார். அவ்வேளையில் நான் அவ்வீடியோவினை எடுக்க வேண்டாம் என்று பல முறை அவருக்கு கூறியும் அவர் செவிமடுக்காத நிலையில் அவ்வேளையில் எங்களுடைய பெற்றோர்கள் கடந்த வருடங்கள் அதாவது 2018 இந்த கலாச்சார விழுமியங்களுக்கு அப்பாற்பட்ட ஆடைகளை அணிந்து வந்த பொழுது இவர் இதே வேலையை செய்தார், இன்றும் இவர் செய்கின்றார், இப்படிப்பட்டவர் எங்களுடைய பாடசாலைக்கு தேவையில்லை என்ற ஒரு கருத்தினை முன்வைத்து சத்தமிட்டபடியே அவர்கள் செயல்பட்டனர். இவ்வேளையில் அவர் திரும்பிய சடுதியாக திரும்பிய வேளை என்னை கதிரையில் தள்ளிவிட்டார்.
தள்ளிவிடும் பொழுது என்னுடைய தலை அடிபட்டு நான் சற்று நிதானம் இழந்து இருந்தேன். இருப்பினும் என்னை சீர் செய்து கொண்டு எழும்பி நின்ற வேளையில் எனக்கு உடல் வியத்திருந்தது, தாகம் ஏற்பட்டது, அசதியாக இருந்தது. நிதானமாக செயல்பட என்னுடைய உடல் எனக்கு மறுப்பு தெரிவித்தது. அவ்வேளையில் என்னுடைய இதை கண்ணுற்ற எமது அலுவலகத்தில் இருந்த உதவியாளர் அவர்கள் என்னை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்வதற்கு முற்பட்டனர். பல்மிதா ரமீஸ் அவர்கள் பாடசாலைக்கு தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு வருகை தந்தவர் என்று அவர் குறிப்பிடுகின்ற போது, எமது பாடசாலையினுடைய விளிமியங்களுக்கு அப்பால் அவர் மூன்று விதமான செயற்பாடுகளை அவர் செயல்படுத்தியிருக்கின்றார். ஒன்று, அவர் எங்களுடைய விளிமியங்களுக்கு அப்பாற்பட்ட ஆடை அணிந்தமை முதலாவது. இரண்டாவது விடயம், அவர் பாடசாலையினுடைய அதிபரிடம் அனுமதி பெறாமல் தன்னுடைய கையடக்க தொலைபேசியில் பாடசாலையில் நடந்த நிகழ்வுகளை வீடியோ எடுத்தது. மூன்றாவது விஷயம், அவரை பாதுகாக்க நின்ற எங்களை கவனிக்காமல் எங்களுடைய அனுமதி இல்லாமலே அவர் பலரோடு தொடர்பு கொண்டமை. நான்காவது விஷயமாக நாங்கள் இங்கு குறிப்பிட வேண்டிய விஷயம், பாடசாலை என்பது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நிறுவனம். சமூகத்தின் உடைய அங்கீகாரத்தை பெற்று செயற்பட வேண்டிய அவர்கள் சமூகம் வெறுக்கத்தக்க செயல்பாடுகளை அன்றைய தினம் செயல்படுத்தியமையினால் சமூக முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு அவை வழிசமைத்திருந்தது என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். என்னுடைய செயல்பாட்டில் ஒரு பிழை ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவ்வளவு நேரமும் ஏன் அவர் கையொப்ப பதிவேட்டில் ஒப்பமிடவில்லை என்ற ஒரு கேள்வி என்னை நோக்கி எழுந்திருக்கின்றது. தற்போதைய செயல்பாட்டில் கைவிரல் அடையாள மூலம் நாங்கள் கையொப்ப பதிவேட்டில் ஒப்பம் இடுகின்றோம். கையொப்ப பதிவேட்டில் கைவிரல் அடையாளத்தை பதிவு செய்த பின்பு கையொப்ப பதிவேடுகளில் நாங்கள் ஒப்பமிடுகின்றோம். இந்த நிகழ்வுக்கு முன்பு நாங்கள் அவருடைய கடமையை நாங்கள் பொறுப்பேற்க வேண்டும். இந்த இரண்டு நிலைமைகளும் தாமதமடைந்தபடியால் அவரால் அந்த உரிய நேரத்துக்குள் அவர் கையொப்பம் இடுவதற்கு தவறி இருந்தார். இதை நான் எங்களுடைய சகோதரர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எங்களுடைய பாடசாலை ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரி என்பது திருமலை நகரப்பகுதியில் அமைந்திருந்தாலும் பல்வேறு இனத்தவருடைய கல்வி தேவையை பூர்த்தி செய்கின்ற ஒரு கலை கொண்ட நிறுவனமாக அது செயல்பட்டு வருகின்றது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். எங்களுடைய பாடசாலையில் கலை மட்டுமல்ல, கல்வி, பண்பாடு, அறிவியல், புத்தாக்கம், இணைப்பாட விதான செயற்பாடுகளின் வெற்றிகள் பல என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தோடு ஒழுங்கு ஒழுக்க கட்டுப்பாடுகள் மனித விளிமியங்கள் கலாச்சார பண்புகளையும் கட்டிக்காக்கின்ற ஒரு பொக்கிஷமாகத்தான் நாங்கள் அதை இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கடமையாற்று வந்திருக்கின்ற ஆசிரியர்கள் வேறு இனம் மதம் என்ற வேறுபாடுகளின்றி ஒற்றுமையாகவே கடந்த காலங்களில் அவர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய விளிமியங்களை அவர்கள் மதித்து செயற்பட்டிருக்கின்றார்கள். அதனால் பாடசாலை ஒரு ஒற்றுமையின் பலம் கொண்ட பீடமாக அது மிளிர்ந்து கொண்டிருந்தது. தற்போது 99 வருடங்களை இந்த பாடசாலை நிறைவு செய்திருக்கின்றது. தற்போது 100வது வருடத்தை நாங்கள் கடக்கின்ற பொழுது எங்களுடைய அயல் சகோதரர்களோடு ஒரு உளவியல் ரீதியான மனக்கசப்பான ஒரு உணர்வோடு நாங்கள் செயல்பட போகின்றோமே என்ற ஒரு ஏக்கம் எம்மை தினமும் வாட்டி வதைக்கின்றது. அன்பான சகோதரர்களே, ஒற்றுமையே பலம் என்று குறிப்பிடுவார்கள். இந்த நிலையில் எமது பாடசாலையில் முஸ்லிம் மாணவர்கள் பலர் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தமிழ் மாணவர்களுக்கு இணையான கல்வி வழங்கப்படுகின்றது. பல்கலைக்கழகங்களுக்கும் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பெருமிதத்தை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனெனில் ஒரு சிலர் உடைய தகாத செயல்பாடுகள், தகாத மனோபாவங்கள்,
தங்களுடைய உளவியலில் வருகின்ற தீர்க்க தரிசனமற்ற சிந்தனைகள் ஒரு சமூகத்தினுடைய பிளவிற்கு மூல காரணமாக அமைகின்றது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எம்மையும் நமது பாடசாலையும் நிழலாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் இறைவி தங்கம்மா சண்முகம் பிள்ளை அவர்களின் பாதங்களை பணிந்து தி ஸ்ரீ சண்முகா இந்து கல்லூரியின் இந்து மகளிர் கல்லூரியின் இன்றைய பேசும் பொருளாக இருக்கும் பிரச்சனை சார்பாக சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். இச்சம்பவம் நடந்த தினத்தில் இருந்து எமது மதிப்புக்குரிய அதிபர் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த காரணத்தினாலும் அந்த தகவல்களை வழங்குவதில் உள்ள சில நிர்வாக சிக்கல்கள் காரணமாகவும் உடனடியாக கருத்துக்களை வெளியிட முடியாத நிலையில் இருந்தமைக்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 2/2/2022 புதன்கிழமை காலை சண்முகா இந்து மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக நேர்த்தியாக சித்தரிக்கப்பட்ட உண்மைக்கு புறம்பான ஒரு பக்க சார்பான நாடகம் ஒன்று அரங்கேற்றப்பட்டு கொண்டிருப்பது என்பதே உண்மை. இந்த சமூகத்தின் புத்திஜீவிகள், அரசியல் தலைவர்கள் உட்பட பலரும் ஒரு பக்க சார்பாக அணுகி கருத்துக்களை தெரிவித்து இரண்டு இனங்களுக்கு இடையிலான இன முறுகலை ஏற்படுத்தி கொண்டிருப்பது கண்டனத்துக்கும் வருத்தத்துக்கும் உரிய ஒரு விடயமாகும். பலரது கேள்விகளுக்கு, குறிப்பாக எமது பாடசாலையில் கல்வி கற்கும் 2000-க்கும் மேற்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பொறுப்பு கூறும் கடப்பாடு எங்களுக்கு உள்ளது. இவ்வாறாக எமது மதிப்புக்குரிய பாடசாலை ஆசிரியர் அதிபர் அவர்கள் இது தொடர்பான என்ன சம்பவம் நடந்தது என்பது தொடர்பான விளக்கத்தை அளித்திருந்தார். இச்சம்பவம் நடந்த அன்று காலை இச்சம்பவத்தில் தாக்கப்பட்ட எமது அதிபர் அவர்கள் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். அந்த வேளையில் கிட்டத்தட்ட 30 நிமிடங்களின் பிற்பாடு சம்பந்தப்பட்ட ஆசிரியையும் அதே வைத்தியசாலையில் அதே அறையில் அனுமதிக்கப்பட்டார். இதனுடைய உண்மை தன்மையை வைத்தியசாலை பதிவேடுகளில் எவரும் அறிந்து கொள்ள முடியும். ஆசிரியை பகுமிரா அவர்கள் கல்வியல் கல்லூரியில் பயிற்றப்பட்ட ஒரு ஆசிரியை. அங்கு பயிற்றப்படும் போது கல்வியல் கல்லூரியின் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக சாரி அணிந்து ஸ்காப் அணிந்து ஆசிரியர் பயிற்சியை பெற்றவர். அதன் பிற்பாடு அவராகவே விருப்பப்பட்டு 2013 எங்களுடைய பாடசாலைக்கு நியமனம் பெற்று வந்தார். வந்த காலத்தில் இருந்து, அதாவது 2013 2018 வரைக்கும் பாடசாலையின் ஆசிரியர் ஒழுக்க கோவைக்கு அமைவாக சாரி அணிந்து பரிதானிந்தே பாடசாலையின் கடமைகளை ஆற்றி கொண்டிருந்தார். பாடசாலையில் அவர் கடமையாற்றும் பொழுது பாடசாலையின் சகல நிகழ்ச்சிகளிலும், விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள், தங்கம்மா சண்முகம் பிள்ளை அவர்களின் பூசை நிகழ்வுகளில் கூட அவர் சந்தோஷமாக பங்கேற்று தனது பணியை ஆற்றி கொண்டிருந்தார். இவ்வாறு சிநேகபூர்வமான இந்த பகுமிதா ஆசிரியரின் சிந்தனை எவ்வாறு பாடசாலையின் விழுமியங்களுக்கு, ஒழுக்க விழுமியங்களுக்கு முரணாக உருப்பெற்றது என்பது விளக்கமில்லை. இதனுடைய பின்னணி என்ன என்பதும் விளங்கவில்லை. ஆசிரியரின் இந்த முரணான சிந்தனையும் அவருடைய செயற்பாடுகளுமே இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் வித்திட்டதாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. 1923 காலப்பகுதிகள் பெண்களின் சைவ தமிழ் கல்வி மறுக்கப்பட்ட காலப்பகுதிகள் ஆகும். 1923 அக்டோபர் 20 மதிப்புக்குரிய திருமதி தங்கம்மா சண்முகம் பிள்ளை என்கின்ற ஒரு பெண்மணியினால் தனது சொந்த செலவில், தனது சொந்த காணியில் இந்து பெண்களின் சைவ தமிழ் பண்பாட்டு கல்வி மேம்பாட்டுக்காக இந்த சண்முகா இந்து மகளிர் கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்டது.
பின்பு 1961 புரிந்துணர்வு உடன்படிக்கை அடிப்படையில் இந்த பாடசாலையானது அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டது. பொறுப்பேற்கும் பொழுது இப்பாடசாலையின் ஒழுக்க விழுமியங்கள் தொடர்ந்து பேணப்படும் என்ற அடிப்படையிலேயே அரசாங்கம் பொறுப்பேற்றது இப்பாடசாலையை. இப்பாடசாலை மட்டுமன்றி இலங்கை பூராகவும் கிட்டத்தட்ட 163 பாடசாலைகள், சைவ பாடசாலைகள் அரசாங்கத்தினால் இந்த உடன்படிக்கையின் கீழ் பொறுப்பேற்கப்பட்டது. எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கோணேஸ்வரா வித்யாலயம், இந்து கல்லூரி உட்பட 163 பாடசாலைகள் இந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலேயே பொறுப்பேற்கப்பட்டது. இதற்குரிய ஆவணங்கள் கல்வி அமைச்சில் என்றும் இருக்கிறது, அதற்குரிய பிரதி எங்களிடமும் இருக்கிறது. பாடசாலையானது இவ்வாறான விசேடத்துவத்துடன் ஸ்தாபிக்கப்பட்டு பொறுப்பேற்கப்பட்ட ஒரு பாடசாலையே அன்றி பொதுவான மகாவித்யாலயமாகவோ கல்லூரியாகவோ உருவாக்கப்பட்டது அன்று என்பதை இந்த சமூகம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணமாக எங்களது பாடசாலையினுடைய அதிபராக இருப்பவர் ஒரு சைவ பெண்மணியாக இருக்க வேண்டும் என்பது நியதி. அதே போன்றுதான் இப்பாடசாலையில் பணிபுரியும் ஒரு பெண் ஆசிரியர் சேலை அணிந்து இருக்க வேண்டும் என்பதும் அதே போன்ற ஒரு நியதிதான். இது எங்களுடைய பாடசாலைக்கு மட்டும் உரித்தான ஒன்றல்ல, புதிதான ஒன்றல்ல. இலங்கையில் உள்ள ஏனைய பாடசாலைகளிலும் இது போன்ற பல நடைமுறைகள் இருக்கிறதை அறியக்கூடியதாக இருக்கிறது. எமது சமூகம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அபாய ஆடை என்பது மிகவும் கண்ணியமானது. அந்த ஆடையை உடுத்திக் கொள்வது அந்த ஆசிரியரின் உரிமையும் கூட. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஆடையுடன் எங்களது பாடசாலையில் பணிபுரிவது என்பது எங்கள் ஸ்தாபகரின், அதாவது 1923 இருந்து எங்களுடைய ஒழுக்க விழுமியங்கள் இந்த நியமங்களுக்கு முரணானதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவமானது சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கும் அதிபருக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை இல்லை. இந்த சம்பவம் தொடங்கின காலத்தில இருந்தே எங்களுடைய பாடசாலை சமூகத்தை சேர்ந்த பெண்களின் போட்டோஸ், வீடியோஸ் சமூக வலைத்தளங்களில் இழிவுபடுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இவ்வாறான செயற்பாடுகள் இனங்களுக்கு இடையிலான இனமுறுகளை ஏற்படுத்த வழிவகுத்து கொண்டு இருக்கிறது. இது கண்டனத்துக்கும் கவலைக்கும் உரிய ஒரு விடயமாகும். இந்த ஆசிரியரின் பிடிவாத நடவடிக்கையானது இன்று சமூக பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. இப்பிரச்சனையானது மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளை சீரழிப்பதுடன் இரண்டு இனங்களுக்கு இடையில் சமூக இனமுறுகளை ஏற்படுத்தி சமூக அமைதியையும் குலைத்து நிற்கின்றது. கொரோனாவின் கோரப்புடியில் நலிவடைந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இது ஒரு வேண்டத்தகாத ஒரு பிரச்சனையாகும். எனவே இதை சரியாக புரிந்து கொண்டு அனைவருடைய இந்த கொந்தளிப்பை தவிர்ப்பது அனைவருடைய கடமையும் ஆகும். எனவே இந்த சமுதாயத்தின் புத்திஜீவிகள், அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள், மதத்தலைவர்கள் அனைவரையும் இந்த பிரச்சனை அமைதியை நிலைநாட்ட வேண்டும், கொந்தளிப்பை தவிர்த்து அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று பணிவாக வேண்டி நிற்கின்றோம்.